வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மாற்றுப்பாதை சேனலில் என்ன மாதிரியான நியூஸ் அப்டேட்ஸ் பார்க்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீமதி வழக்கில் பார்த்திங்கன்னா சிபிசிஐடி விசாரணையை பாதிக்கிற வகையில் சமூக வலைதளங்களில் காணொலிகளை வெளியிடுறது அப்புறம் இணையதளத்தில் புலன் விசாரணை செய்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா எந்த யார் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அது ஒரு யூடியூப் சேனலாக ஏதாவது இருந்தாலும் அந்த சேனலை வந்து முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி வந்து அறிவிச்சிருக்காங்க வீட்டில் தங்கமும் நகையும் இவ்வளோ தான் வச்சுருக்கணும் இத்தனை சவரன் தங்கம் தான் வச்சுருக்கணும் இவ்வளோ பணம் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுலேருந்து அறிவிப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க அது ஏன் அப்படின்னா இது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு இப்போ டேக்ஸ் கட்டுறவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நிறையா பணம் நிறைய நகை வச்சுருக்கும் போது அவங்க வந்து எல்லாத்தையும் கணக்கில் காமிக்க முடியாத பட்சத்தில் வந்து அந்த பணமானது பார்த்திங்கன்னா கருப்பு பணமாக தான் வந்து கருதப்படுது அதே மாதிரி இப்போ நம்ம அளவோட பணம் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அளவோட நகை வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா அந்த இது வந்து ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பெண்கள் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சவரன் நகை மட்டும் வச்சுருக்கணும் அதே இது கல்யாணமாகாத பெண்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு சவரன் நகை தான் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் நகை தான் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரி கட்டுறவங்க வந்து இவ்வளோ நகை வந்து வீட்டில் வச்சுருக்கணும் மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா பேங்க்கில் வச்சுருக்கணும் அப்படின்னு மத்திய அரசு வந்து ஒரு அறிவுறுத்தலாக வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழக அரசு பார்த்திங்கன்னா மகளிருக்கான இலவச பேருந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வந்து மாற்றிருக்காங்க இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பேருந்துகளுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில பேரு வந்து குழப்பிக்கிறாங்க இந்த எந்த பஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு சரியாக தெரியல படிக்க தெரியாதவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாதனால தமிழக அரசு வந்து இந்த ஒரு ஐடியா வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து அமலுக்கு வருது சென்னையிலலாம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காமன்வெல்த்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மூணு தங்கம் வந்து கிடச்சிருக்கு மல்யுத்தத்தில் வெள்ளி ஒன்றும் வெண்கலம் வந்து இரண்டும் கிடச்சிருக்கு இந்தியா பார்த்திங்கன்னா இருபத்தாறு மெடலோட அஞ்சாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க ஹாக்கி பார்த்திங்கன்னா இந்திய அணி தோல்வி அடைஞ்சனால வெண்கல பதக்கத்துக்கான விளையாட்டு வந்து விளையாட போகிறாங்க நியூஸிலாந்தும் இந்தியாவும் இந்த ஆட்டம் வந்து விளையாட போகிறாங்க நான் கொடுக்குற நியூஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாற்று பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி